இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்நாக் ஃபார் இவி, சின்ன முதலீடு பெரிய லாபம். சிறிய இடம் இருந்தால் போதும், நீங்களும் பிசினஸ் செய்யலாம். மின்சார வாகனங்களுக்கு சார்ஜ் செய்யும் இவி சார்ஜிங் ஸ்டேஷன் அமைக்கலாம். தொழில் வாய்ப்புகளை தெரிந்து கொள்ள 9962880034 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும். நிறுவனத்துடைய லொகேஷன் மற்றும் பல டீடைல்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல இருக்கு. ஸ்நாக் ஃபார் இவி, ஒன் ஈகோ சிஸ்டம் ஃபார் ஆல் யோர் சார்ஜிங் நீட்ஸ். காலம் ஒரு பசி கொண்ட சிங்கம் போல், வேட்டையாடி திங்கும் பல அழகான நினைவுகள் போல, அதிகமும் தின்றது கலைகளைத்தான். சினிமா துணி பேனர் வரையும் கலை அவற்றில் மிக முக்கியமான ஒன்று. 22 வருடங்களுக்கு முன்பு வரை திரையரங்குகளின் வெளியே வைக்கப்பட்டிருக்கும் துணி பேனர்களில் வண்ண ஓவியங்களாக சிரித்தனர் நம் அபிமான திரை நட்சத்திரங்கள். இந்த துணி பேனர்கள் காணாமல் போனதன் பின்னணியில் டிஜிட்டல் பிரிண்டிங் எனும் கல்வன் ஒளிந்திருக்கிறான். யார் வேண்டுமானாலும் எளிதாக விளம்பரங்களை செய்து விடலாம் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது ஃபிளெக்ஸ் பேனர் வருகைக்கு பிறகு. அதற்கு முன்பு வரை அது ஒரு கலையாக பார்க்கப்பட்டது. ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் அதை நம்பியிருந்தன. கருப்பு வெள்ளையாக இருந்த சினிமாவில் தங்கள் அபிமான நட்சத்திரங்களை மக்கள் வண்ணமாக பார்க்க ஆசைப்பட்டதன் விளைவாக ஹாலிவுட்டில் உருவானவைதான் கையால் வரையப்பட்ட சினிமா சுவரொட்டிகள். கருப்பு வெள்ளை படங்களில் நடித்திருக்கும் நட்சத்திரங்களின் முகங்களை க்ளோஸ்அப் போர்ட்ரேட் வண்ண ஓவியங்களாக வரைந்து திரையரங்கின் வாசலில் வைத்து விளம்பரம் செய்யும் உத்தி திரைப்படம் பேசத் தொடங்கிய போதே ஹாலிவுட்டில் தொடங்கிவிட்டது. விண்டோ கார்ட்ஸ் என்று அழைக்கப்பட்ட இந்த வண்ண சுவரொட்டிகளே பின்னர் துணிகளில் வரைந்து திரையரங்குகளிலும் பொது இடங்களிலும் வைக்கும் போக்கு அதிகரித்தது. ஹாலிவுட்டிலிருந்து கதைகளையும் உக்திகளையும் கடன் வாங்கிக் கொண்ட இந்திய சினிமா வண்ண துணி பேனர்களையும் தனது கருப்பு வெள்ளை படங்களுக்கு விளம்பர சாதகமாக பயன்படுத்திக் கொண்டது. துணிகளில் வரையப்படும் வண்ண சினிமா பேனர்களை 1940களிலேயே அதிகம் பயன்படுத்தியது வங்க, மராத்தி மற்றும் ஹிந்தி சினிமாதான். தமிழ் சினிமாவை பொறுத்தவரை முதலில் கருப்பு வெள்ளை சுவரொட்டிகள், இரண்டு வண்ண சுவரொட்டிகள் என்று தொடங்கிய பின்னர் தியாகராஜ பாகவதரின் ஹரிதாஸ் படத்தில் தொடங்கி வண்ண சுவரொட்டிகள், வண்ண பாட்டு புத்தகங்கள் அச்சிடுவது வழக்கத்துக்கு வந்தது. அப்படி அச்சடிக்கப்பட்ட சினிமா சுவரொட்டிகள் அனைத்தும் முதலில் நீர்வண்ணத்தின் மூலம் வரையப்பட்டு பின்னர் பிளாக் முறையிலும் லித்தோ முறையிலும் அச்சடிக்கப்பட்டன. கையால் வரையப்படும் சுவரொட்டிகள் துணிகளுக்கு இடம்பெயர்ந்து பேனர்களாக அவை புகழ்பெற தொடங்கியது எம்ஜிஆரும் சிவாஜியும் புகழ்பெற்று விளங்கிய 60களின் இறுதியில். ஓவியக்கலையை முறையாக கற்றுக்கொள்ளாமலேயே அனுபவம் தந்த பாடத்தில் படித்து அச்சு பிசுக்காமல் எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல், அஜித், விஜய் என கடந்த 4 தலைமுறை நடிகர்களை கண்களை மூடிக்கொண்டு வரையும் பேனர் ஓவியர்கள் தற்போது ஃபிளெக்ஸ் பேனர்களை வடிவமைக்கும் டிசைனர்களாக மாறிவிட்டனர். வயிற்றுப்பாட்டுக்கான போராட்டத்தில் கற்ற கலையை மறக்கச் செய்து விடுகிறது நவீனம். அன்றைக்கு சென்னை அண்ணா சாலையில் சில இடங்களில் எப்பவும் டிராபிக் ஜாம் தான். ஆனந்த் தியேட்டர் எதிர்ப்புறம், இப்போது காலி இடமாக இருக்கிற சஃபயர் தியேட்டர் எதிர்ப்புறம், புகாரி ஹோட்டல் எதிர்ப்புறம் என இந்த 3 இடங்களில் வைக்கப்படும் சினிமா பேனர்களையும் கட்டவுட்டுகளையும் மக்கள் வாய்ப்பிழந்துவிட்டு வேடிக்கை பார்க்காமல் அந்த இடத்தை கடந்து போக மாட்டார்கள். எம்ஜிஆர், ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன், ரஜினி, கமல், விஜயகாந்த் படங்களுக்கென்று தனித்தனியாக பேனர்கள் வரையும் பட்டறைகள் இருந்தன. சென்னையை பொறுத்தவரை மோகன் ஆர்ட்ஸ், பாபா ஆர்ட்ஸ், சுவாமி ஆர்ட்ஸ், பாய் ஆர்ட்ஸ், சந்திரன் ஆர்ட்ஸ், ஜெயராம் ஆர்ட்ஸ், ஜேபி கிருஷ்ணா, டிடி ஆர்ட்ஸ், ஜெயா ஆர்ட்ஸ், பெல்ஸ் ஆர்ட்ஸ் என்று கோடம்பாக்கம், கீழ்ப்பாக்கம் ஏரியாவில் மட்டுமே 100க்கும் மேலான சினிமா பேனர் வரையும் ஓவியப் பட்டறைகள் இருந்தன. இப்போது அவற்றில் பெரும்பாலானவை ஃபிளெக்ஸ் பிரிண்டிங் தொழிலுக்கு மாறிவிட்டன. மற்றவர்கள் ஃபிளெக்ஸை ஏற்றுக்க மனமில்லாமல் இந்த தொழிலை விட்டே போய்விட்டார்கள். இன்றும் நீடித்துக் கொண்டிருக்கும் நிறுவனம் மோகன் ஆர்ட்ஸ் தான். ஆனால் அவர்களும் ஃபிளெக்ஸ் தொழிலுக்கு மாறிவிட்டார்கள். அன்றைய நாட்களில் பட ரிலீஸ் தேதி உறுதியானதும் 10 நாட்களுக்கு முன்பாகவே தயாரிப்பாளர் பேனர் ஆர்டர் கொடுத்து விடுவார். எத்தனை படப்பெட்டிகள் வெளியூர் போகின்றதோ அத்தனை பேனர்கள் ஆர்டர் கிடைக்கும். இரவு பகலாக ஆர்டிஸ்ட் வரைந்து கொண்டிருப்பார்கள். பேனர்கள் காய்ந்ததும் அவைகளை பேக் செய்து வெளியூர் பேருந்துகளில் மாவட்ட வாரியாக அனுப்பிவிடுவார்கள். 4 நாட்களுக்கு முன்பாகவே தியேட்டரில் பேனரை கட்டி விடுவார்கள். தியேட்டர் வாசல்களில் வைக்கப்படுகின்ற துணி பேனர்கள் சினிமாவை ஒரு கொண்டாட்டமாக மாற்றிய காலம் அது. கட்டவுட் முறையுடன் 3D தோற்றம் கொண்டதாக வெளிப்புற சினிமா விளம்பரங்களை மாற்றிக்காட்டி புதுமை செய்தவர் ஓவியர் ஜேபி கிருஷ்ணா. 90களில் அண்ணா சாலையில் இவரது கைவண்ணத்தில் உருவான 3D பேனர் கட்டவுட்டுகள் மிக மிக பிரபலம்.
60 கவுண்ட் இருக்கின்ற காடா துணியில் சாக் பவுடர் வஞ்சிரம் கலந்து அதை உலர வைப்பார்கள். அது உலர்ந்ததும் அதற்கு மேல் பிரைமர் அடித்து, அதுவும் உலர்ந்ததும் லேண்டன் ப்ரொஜெக்டரை பொருத்தி நடிகர்களுடைய புகைப்பட நெகட்டிவ்களை கண்ணாடி ஸ்லைடுகளில் பொருத்தி பதிவு செய்து கொள்வார்கள். பூத கண்ணாடி இணைக்கப்பட்ட லேண்டனில் இந்த ஸ்லைடை பொருத்தி உள்ளே பொருத்தியுள்ள பல்பை ஆன் செய்தால் நெகட்டிவில் உள்ள பிம்பம் திரையில் தெரியும். பிம்பத்தை போக்கஸ் செய்து பென்சில்களால் கண், காது, மூக்கு, உதடு, தலைமுடி உள்ள பகுதிகளை மார்க் செய்து கொள்வார்கள். அதற்கு பிறகு அந்த பென்சில் மார்க்குகள் சிவாஜி முகமோ, எம்ஜிஆர் முகமோ, ரஜினி முகமோ, ஓவியரின் விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி வண்ணங்கள் தீட்டப்படும். பல லட்சங்கள் விலக்கி விற்கிற ஒரு ஓவியருக்கு எவ்வளவு மூளை உழைப்பு இருக்குமோ அதே அளவு ஒரு பேனர் ஓவியரும் வேலை பார்ப்பார். ரசிகர்களை ஈர்க்கின்ற மாதிரியான வண்ணங்களை கொண்டு வர வேண்டும். லைட் அண்ட் ஷேட் காட்ட வேண்டும். எழுத்து கச்சிதமாக இருக்க வேண்டும். மூளைக்கு மட்டுமல்ல உடம்புக்கும் கடுமையான உழைப்பு தான். 2008 முதலே சினிமா பேனர்கள் தங்கள் இடத்தை இழக்கத் தொடங்கின. ஹோர்டிங்களுக்கும் உச்ச நீதிமன்றம் தடை விதித்தது. அந்த தடையும் ஃபிளெக்ஸ் பேனர்களின் டிஜிட்டல் பிரிண்டிங் துல்லியமும் விலை மலிவும் துணி பேனர்களை விரட்டி அடித்துவிட்டன. ஒரு காலத்தில் வண்ண ஓவியங்களாக கண்களுக்கு விருந்தளித்த இந்த அற்புதமான பேனர்கள் இன்று வெறும் நினைவுகளாகவே மாறிவிட்டன. இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்நாக் ஃபார் ஈவி. சின்ன முதலீடு பெரிய லாபம். சிறிய இடம் இருந்தால் போதும், நீங்களும் பிசினஸ் செய்யலாம். மின்சார வாகனங்களுக்கு சார்ஜ் செய்யும் ஈவி சார்ஜிங் ஸ்டேஷன் அமைக்கலாம். தொழில் வாய்ப்புகளை தெரிந்து கொள்ள 9962880034 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும். நிறுவனத்துடைய லொகேஷன் மற்றும் பல டீடைல்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல இருக்கு. ஸ்நாக் ஃபார் ஈவி, ஒன் ஈகோசிஸ்டம் ஃபார் ஆல் யோர் சார்ஜிங் நீட்ஸ்.